Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஆர் அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த சிபிஆர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட். சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு பிவோட்னா என்னன்னு தெரியும். பிவோட்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்டர்டேவோட ஓப்பன் ஐ லோ க்ளோஸை வச்சு டிவைடட் பை த்ரீ வச்சு ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்பாங்க, அதுதான் பிவோட் பாயிண்ட். பட் இது சிபிஆர்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் பிவோட்டை விட இது ஒரு அட்வான்ஸான இண்டிகேட்டர். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது லீடிங் இண்டிகேட்டர், அதாவது என்னென்னா ஒரு பிளேஸில் பர்மனண்ட்டாக இருக்கும், அதான் வந்து சிபிஆர் இண்டிகேட்டர். சிபிஆரில் வந்து த்ரீ லைன்ஸ் இருக்குது, டாப் சிபிஆர், பாட்டம் சிபிஆர் அண்ட் மிடில் சிபிஆர். ஸோ ஒன் பை ஒன் என்னன்னு நம்ம வந்து பார்ப்போம் கோயிங் ஃபார்வர்ட் வீடியோவில். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பேசிக்ஸ் ஆஃப் பிவோட் பாயிண்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிவோட் பாயிண்ட் இன் டே ட்ரேடிங். இந்த பிவோட் பாயிண்ட்டை சிபிஆரை வச்சு நான் டே ட்ரேடிங் பண்ணால் எனக்கு எப்படியான ஒரு வியூ கிடைக்கும், இதை வச்சு பண்ணால் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பிவோட் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது பிபி சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட். இது வந்து ஆர் ஒன், ஆர் டூ, ஆர் த்ரீ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஒன், எஸ் டூ, எஸ் த்ரீ. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே தான் வந்து ட்ராவல் ஆகுமே மார்க்கெட். ஒன்று ஆர் த்ரீலேருந்து கீழே வரலாம், இல்லைன்னா எஸ் ஒன், எஸ் டூலேருந்து மேலே போகலாம், இல்லை பிவோட்லேருந்து கீழே வரலாம். இதெல்லாம் தான் இந்த பவுண்ட்ரிஸ் கிட்ட தான் வந்து மார்க்கெட் வந்து மூமெண்ட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம வந்து பை செல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்த்து தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 15 minutes சார்ட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம பிவோட் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், லீடிங் இண்டிகேட்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஆர்எஸ்ஐ, எம்எஸ்சிடி, ஸ்டோக்காஸ்டிக் வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லேகிங் இண்டிகேட்டர் சொல்லுவாங்க. லேகிங் இண்டிகேட்டர் அப்படின்னா வந்து அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு ஒரு சார்ட்டில் காமிக்கிறேன். என்ன லேகிங் நடக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து செல்லுன்னு காமிக்கும், திருப்பியும் பையின்னு காமிச்சிடும், திருப்பியும் அது மாறிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இங்கே வந்து செல் காமிச்சது, திருப்பியும் வந்து பை காமிச்சது அப்படின்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். நீங்கள் பை பண்ணிவிட்டு செல் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ நம்ம சிபிஆர் வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு வியூ கிடைக்கும், அதுதான் நம்ம வந்து இதில் வந்து இது பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து பிவோட்லேருந்து எஸ் ஒன் கீழே வந்து 15 minutes ஸ்டார்ட்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். இது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோக்காஸ்டிக் வந்து எம்எஸ்சிடியும் வந்து டவுன் காமிக்குது, ஆர்எஸ்ஐ வந்து 60 கீழே இருக்குது, ஸ்டோக்காஸ்டிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டு காமிக்குது. பட் இது மூணுமே லேகிங் இண்டிகேட்டர், சிபிஆர் மட்டும்தான் வந்து லீடிங் இண்டிகேட்டர். அதை வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமே. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து ஹவு டு கால்குலேட் பிவோட் பாயிண்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் இந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் எக்ஸல்லையும் போட்டுக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் ட்ரேடிங் வியூ சார்ட்டில் போயிட்டு நீங்கள் நம்ம வந்து இண்டிகேட்டர் அண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் அதில் போனீங்க அப்படின்னா வந்து சிபிஆர் அப்படின்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோமதி சங்கர். அதுக்கடுத்து வந்து நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லீகா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன், லீகா பிவோட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த லீகா பிவோட்டை பற்றி நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் இந்த லீகா இண்டிகேட்டர் வச்சுருக்கேன் அப்படின்னா லீகா இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வீக்லியோட டீட்டெயில்ஸும் கிடைக்கும், அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சிபிஆர், மந்த்லி சிபிஆரோட டீட்டெயில்ஸும் கிடைக்கும், அதை வச்சும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் கேமரில பிவோட் பாயிண்ட்ஸும் இருக்கும், அதை வச்சும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுதான், அதுக்காக தான் நான் லீகான்னு வச்சுருக்கேன். உங்களோட இஷ்டம், நீங்கள் எதுவானா நீங்கள் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் நிறைய பேர் இதை வந்து இதை வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ஃபார்முலா. இதை நம்ம எக்ஸல்லையும் போடலாம். நீங்கள் எக்ஸல் இது தெரிஞ்சு இந்த ஃபார்முலாலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூ சார்ட்டில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஓகேவா, இதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிவோட் பாயிண்ட் இன் எ டே ட்ரேடிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டே ட்ரேடிங் டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லி பிவோட்ஸ் இருக்குது.
விச் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஒன் கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே பவர்ஃபுல் தான். பட் ப்ரையோரிட்டைஸ் பண்ணுறது நியரஸ்ட் பிவோட் பாயிண்ட் ஆர் மோர் பவர்ஃபுல் தென் ஃபாரர் பிவோட் பாயிண்ட். அதாவது உங்களுக்கு நியர்பை இந்த லைன்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ இந்த லைன் நியராக எங்கே இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ தீஸ் பிவோட் பாயிண்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல் தென் வீக்லி பிவோட் பாயிண்ட்ஸ். டெய்லி பிவோட் பாயிண்ட்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் தென் வீக்லி பிவோட் பாயிண்ட். வீக்லி பிவோட் பாயிண்ட்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் மந்த்லி பிவோட் பாயிண்ட். மந்த்லி பிவோட் பாயிண்ட் ஆர் பவர்ஃபுல் தென் இயர்லி பிவோட் பாயிண்ட். So, in short, you need to give more weightage to nearest pivots, that is daily pivots compared to any other pivots. நீங்கள் nearest இருக்கிற pivots-க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் நம்ம இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் இது ஹிஸ்டாரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சிபிஆரில் மூணு லைன் இருக்கும். இது வந்து டாப் சிபிஆர், இது பிவோட் பாயிண்ட், இது வந்து பாட்டம் சிபிஆர். பாட்டம் சிபிஆர் கீழே இருக்கிறது S1, S2, S3, மேலே இருக்கிறது வந்து R1, R2, R3. இதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். டிபெண்ட் ஆன் இட் சிபிஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் இஸ் நத்திங் பட் 3 லைன்ஸ் 1 ஈச் ஆர் சென்ட்ரல் பிவோட். த லைன் அபோவ் சென்ட்ரல் பிவோட் கால் டாப் சிபிஆர். இது டாப் சிபிஆர், இது பாட்டம் சிபிஆர், இது பிவோட் பாயிண்ட். ஓகே, இது வந்து சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3, ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த டைம் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூ ஷுட் டேக் இட்ஸ் நாட் அ சம்திங் இஸ் 100%, ட்ரேடிங் இஸ் ப்ராபபிலிட்டி நாட் அ சர்டனிட்டி. மெனி நியூ ட்ரேடர் கம் டு அ ட்ரேடிங் திங்கிங் தட் ஒன்ஸ் தே லேர்ன் சம் ஸ்ட்ராட்டஜி இட் ஷுட் ஒர்க் ஈச் அண்ட் எவ்ரி டே, பட் இட் இஸ் நாட் பாசிபிலிட்டி. ஒன் ஷுட் ப்ராபப்ளி மைண்ட் செட் பிஃபோர் டேக்கிங் அ ட்ரேட். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து சிபிஆர் தான் சொன்னால் அந்த சிபிஆர் தான் வந்து நல்லா யூஸ் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு நிகழ்தகவு பொறுத்து தான் இருக்கும். ப்ராபபிலிட்டிஸ், இது நடக்கும் அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுறோம். அது நடக்காமலும் போகலாம், அதுதான் ட்ரேடிங். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு அதை எப்படி வந்து ஒரு 21 ட்ரேடிங் டேஸில் அது ஒரு 15 டேஸ் சக்ஸஸ் கொடுத்தா கூட, நம்ம 6 டேஸ் லாஸ் ஆனால் கூட ஓவரால் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வீக்லி பிவோட் பாயிண்ட். இந்த வீக்லி பிவோட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர் டு த சிபிஆர் நாட் பவர்ஃபுல். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றுத்துக்கு ஒன்று ஐ. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீக்லி பிவோட் பாயிண்ட் அவே ஃப்ரம் சிபிஆர் பவர்ஃபுல் நாட் மச் பவர்ஃபுல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு கீழே தான், அதாவது வந்து இது என்ன சொல்கிறது வீக்லி பிவோட் பாயிண்ட் நியர் டு சிபிஆர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஃபாராக இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது பவர்ஃபுல் இல்லை, நியரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது பவர்ஃபுல் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லைடில் சொல்கிறோம். As long as the power as price is above CPR, it is generally known as bullish day. As long as the price trading below CPR, known as the bearish day. Okay, வா. இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இந்த சார்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம் இதோட இது சிபிஆருக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து அன்னைக்கு செல் ட்ரெண்ட் பியரிஷ் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து புல்லிஷ் அப்படின்றதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த இதில் வந்து வைடு சிபிஆர். இந்த வைடு சிபிஆர்னால் இதுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்கள், வைட் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும், அதுதான் வந்து வைட் சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வைட் சிபிஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் பவர்ஃபுல் தென் நேரோ சிபிஆர். ஆக்சுவலாக நேரோ சிபிஆராக இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி ட்ரெண்டிங் டே அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து வைட் சிபிஆர் ஆக்டர்ஸே பவர்ஃபுல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். வைடு சிபிஆராக இருந்துச்சுன்னா இப்போ நான் சார்ட்டில் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த சிபிஆருக்கும் இந்த சிபிஆருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கா, இது இதுவும் இதோட சின்னதாக இருக்கிற சிபிஆரும் இருக்குது. ஸோ வென் கம்பேர் டு திஸ் இது வந்து ஒயர்டு சிபிஆர், இந்த ஒயர்டு சிபிஆரோட இன்னும் பெரிய சிபிஆரும் இருக்குது. இங்கே பாருங்கள்.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை விட இது மோர் பவர்ஃபுல். இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதா நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் நேரோ சிபிஆர். அன்றைக்கி ட்ரெண்டிங் டேவாக இருக்கும் மார்க்கெட். இது வைட் சிபிஆர், சைட்வேஸாக இருக்கும். இது வந்து ஆக்டர்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆகும். இதை பற்றி தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். When CPR is set to narrow, it's easy to price to predict, and narrow CPR has a high rate of trending day. Narrow CPR ஆக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா வந்து அன்னைக்கு மார்க்கெட் மூமெண்ட்டு நிறைய கொடுப்போம். இது ஒயிட் சிபிஆராக இருந்தால் அன்னைக்கு நம்ம அதாவது இங்கே ஒரு 500 பாயிண்ட்ஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த டேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 அந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகும். அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரே ரேஞ்சில் போகாது, சைட்வேஸாக மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாருங்கள், நேரோ சிபிஆர். இங்கே இதுவும் நேரோ சிபிஆர் தான், இதுவும் நேரோ சிபிஆர் தான். இது வந்து ஒயிட் சிபிஆர், இது வந்து ஒயிட் சிபிஆர். ஒயிட் சிபிஆராக இருந்துச்சுன்னா சைட்வேஸ். ஓகே, நேரோ சிபிஆராக இருந்தால் ட்ரெண்டிங் டே, சைட்வேஸ் ட்ரெண்டிங் டே. ஓகே, இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு நாளை டிசைட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் மூவ்மெண்ட் நிறைய இருக்குமா அப்படி இல்லையா அப்படின்றத. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ஜின் சிபிஆர் அப்படின்னா இதை டச்சே ஆகாது மார்க்கெட். ஓகே, இந்த டச் ஆகாத சமயத்தில் நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ட்ரேடை வந்து நீங்கள் வந்து 99.9% ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய சக்ஸஸ் கொடுக்கும் இந்த வேர்ஜின் சிபிஆர். இன்றைக்கி இந்த சில்வரை பாருங்கள், நீங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வெர்ஜன் சிபிஆராக தான் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கு வரைக்குமே இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு டச்சே ஆகலை. இதுதான் நேற்று வெர்ஜன் சிபிஆரு. இன்றைக்கி வந்து இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி காலையில் வந்து ட்ரேட் பண்ணும் போது எஸ்டர்டே எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அதை மார்க் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இங்கே வந்து காலையிலேயே நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி சில்வர் இங்கேருந்து கம்மியாகும். சப்போஸ் நீங்கள் இங்கே ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா கூட இங்கே பாருங்கள் 300 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் டவுன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நான் சிபிஆரில் வேர்ஜின் சிபிஆர் வந்து ஒன் ஆஃப் த இது நிறைய இடத்துல பேங்க் நிஃப்டியில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ட்ரேட் பண்ணி இங்கே பாருங்கள் ஒரே நிமிஷம் 15 minutes நான் வச்சுக்கிறேன். இங்கே மாற்றிக்கலாம், டே ட்ரேடிங்கில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம ட்ரேட் பண்ணும்போது இங்கே எங்கெல்லாம் வந்து வெர்ஜன் சிபிஆர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணிட்டு அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இப்போ பாருங்கள் இந்த இது ஒரு வெர்ஜன் சிபிஆர் இடம். ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்மளுக்கு மந்த்லி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரியில் நல்ல ஒரு 5000 ப்ராஃபிட் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி வெர்ஜன் சிபிஆர் எங்கெல்லாம் வருதோ நீங்கள் அன்றைக்கி ஸ்ட்ராங்காக வந்து நிறைய குவான்டிட்டி கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து வெர்ஜன் சிபிஆர். வெர்ஜன் சிபிஆர்னால் டச்சே ஆகாது இந்த பாயிண்ட்டை, இந்த பாயிண்ட் டச் ஆகாது. நெக்ஸ்ட் டேவும் அதை நீங்கள் நெக்ஸ்ட் டேயில் ஒரு 4 days வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக அமையும். ஓகே, இப்போ வாங்க, இது வந்து பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு சிபிஆர், இது 1 day சிபிஆர், இதுக்கு மேலே அதர் சிபிஆர் மேலே இருக்குது. ஸோ இந்த சிபிஆருக்கு இந்த சிபிஆர் மேலே இருக்குது. ஸோ ஒரு நாளும் இது வந்து மேலே இருக்கிறதால இது வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் நம்ம வந்து பை சைடில் ட்ரேட் எடுத்தால் நம்மளுக்கு சக்ஸஸ் அதிகமாக கொடுக்கும். அதை தான் நம்ம இந்த சைடில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சிபிஆர். சிபிஆரில் வந்து இந்த இடத்துல ஒரு க்ரீன் நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேடே எடுக்கணும். ஓகேவா, சிபிஆருக்கு மேலே ட்ரேட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து புல்லிஷ் பையிலே இருக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் எடுக்கக்கூடாது, பை தான் எடுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இது சிபிஆருக்கு கீழே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிருக்கு. எப்பயுமே இந்த இடத்துலையும் நம்ம வந்து அக்ரஸிவ் ட்ரேடராக இருக்கக்கூடாது. நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து
ட்ரேட் எடுத்தால் சக்ஸஸ் கொடுக்கும், ப்ராஃபிட் கொடுக்கும்ன்றதை பார்த்து தான் எடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர் லைன் கிட்ட ரெட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் செல் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக அமைந்திருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு இந்த நாளுக்கும் மற்ற நாளுக்கும் வந்து கம்பேர் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இதில் டவுன் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வுட் பி எ டேக்கன் அ லாங் ட்ரேட் அஸ் அ ஃபஸ்ட் கேண்டில் திங்கிங் கேண்டில் கோசிங் அபோ தி சென்ட்ரல் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இது வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, சிபிஆருக்கும் கீழே இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சிபிஆர் இண்டிகேட்டரை வச்சு தான் நம்ம வந்து இதை ப்ரிடிக்டே பண்ண முடியும். ஸோ நம்ம சிபிஆரை உங்கள் இண்டிகேட்டரை ஆட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் இன் ட்ரே ட்ரேடிங் ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் மற்ற வேறு ட்ரேட் டேக்ஸ் அ டெசிஷன் பேஸ்ட் ஆன் தி ஆக்சுவல் ப்ரைஸ் கேண்டில் கேண்டில் பை கேண்டில் மூமெண்ட் ஆன் ஷார்ட் நாஸ் பை லேகிங் இண்டிகேட்டர். ஓகே, சிபிஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லீடிங் இண்டிகேட்டர், அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கேண்டல் ஸ்டிக்ஸுக்கும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கேண்டலில் ஃபுல்லாக க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது ஃபுல்லாக வந்து பையர் கண்ட்ரோலில் இருக்காங்க. இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஹை, இது ஹை, இது லோ. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே சென்ட்ரல் செல்லர்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வந்து ஸ்மால் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இது இந்த இந்த மாதிரி கேண்டிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பயஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது, இதுவுமே வந்து செல்லர் கண்ட்ரோல்ஸ் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்னா இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஃபார் லோவர் ப்ரைஸ் புல்லிஷ் சைன். இப்போ இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஃபுல்லாகவே வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஃபார் லோவர் ப்ரைஸ் புல்லிஷ் சைன். ஓகே, இது வந்து பயஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸ்டில் ரிஜெக்ஷன் ஃபார் ஹையர் ப்ரைஸ் பியரிஷ் சைன், அதாவது வந்து இது ப்ரைஸ் மேலே போகாத ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து கீழே போட்டது தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், நம்ம இது வந்து சார்ட் வச்சுருக்கோம். இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து வெர்ஜன் சிபிஆர். இங்கே பாருங்கள், நான் சொன்னல முன்னாடியே ஒரு ஸ்லைடில் இது வெர்ஜன் சிபிஆர். ஸோ இது வந்து இந்த இடம் வந்து நம்ம மார்க் பண்ணிடணும். எப்போவுமே வெர்ஜன் சிபிஆராக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கி வந்து நல்ல குட் ப்ராஃபிட் எடுக்கலாம். அந்த இடத்த மார்க் இங்கே மார்க் பண்ணிங்கனா கூட இந்த இடத்துல செல் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல செல் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக செல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிமாண்ட் ஜோன், இது வந்து சப்ளை ஜோனாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதுவுமே பார்த்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து வெர்ஜன் சிபிஆர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே ஹை, டேர்னிங் பாயிண்ட். இது வந்து வெர்ஜன் சிபிஆர் கிட்ட வரைக்கும் தான் போகும், அதுக்கு மேலே போகாது. ஓகே, வெர்ஜன் சிபிஆர் இது வந்து இங்கே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு திருப்பியும் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இங்கே போகும். இதெல்லாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு சிபிஆரை மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு குட் ரிட்டர்ன் கிடைக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வெர்ஜன் சிபிஆர் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம்ல. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கீழே வருது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ஒயிட் சிபிஆரோட டே. ஸோ அதால் இந்த டே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சைட்வேஸாக தான் இருக்கும். ஸோ உங்கள் இந்த பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிபிஆர் வந்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷனில் பண்ணிங்க அப்படின்னா வந்து டைம் டிகே ஆகும், இது மூமெண்ட்டே ஆகாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைமில் ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா வந்து பாருங்கள் இந்த இடத்த கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேட் ஆனது இது மட்டும் இங்கே வந்து கூட மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்விங் ப்ரீவியஸ் டே ஹை. இது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரேட் செட்டப் எடுக்கும் போது இப்போ வந்து இன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம்னா நெக்ஸ்ட் டே வந்து என்னெல்லாம் ஆயிருக்கு, இங்கே சப்போர்ட் ஆயிருக்கு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு, இங்கே எமர்ஜென்சி கியர், இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணணும். நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஓகே ரெட் கேண்டல் செல் பை க்ரீன் கேண்டல் பை அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டே டே வந்து என்ன ஆயிருக்கு மார்க்கெட்,
அப்படின்றத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து இது கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நான் வந்து இதையுமே வந்து உங்களுக்கு ஐட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எந்த இண்டிகேட்டருமே இல்லை, எந்த இண்டிகேட்டர் இல்லாதையும் நீங்கள் பண்ணலாம். இஃப் யூ ஆர் ப்ரில்லியன்ட் ஆர் இஃப் யூ நோ ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் சப்போர்ட்டிங்காக வந்து சிபிஆர் வச்சுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டு. இப்போ வந்து இது வெர்ஜன் சிபிஆர், இது வந்து 200 SMAக்கு கீழே தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் செல் ட்ரெண்ட். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் இதுக்கு மேலே இங்கே மேலே போனால் தான் நீங்கள் பையே எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம இங்கே வந்து சில்வரில் செல்லு தான் பண்ணணும். ஓகேவா? இதுதான் இங்கே ஸ்விங் ட்ரேட். ப்ரீவியஸ் டே ஹை லோ எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கேப்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த கேப்லாம் ஃபில் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரீவியஸ் டே ஹை, இது வந்து ப்ரீவியஸ் டே லோ, இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். எங்கெங்கெல்லாம் என்ன நடக்குதுன்றத நம்ம வந்து அங்கங்கே மார்க் பண்ணி வச்சுட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நல்லது. இங்கே பாருங்கள், நம்ம கேப் ஃபில் ஆகிடுச்சு. போன சைடில் வந்து கேப்ஸ்ன்னு சொல்லினா இந்த கேப் வந்து யூவென்ச்சுவலி ஃபில் ஆகி ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேப்ஸையும் நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் ஃப்ரேமில் எங்கெல்லாம் வந்து ரெட் கலரில் எடுத்து அதாவது விக்ஸே இல்லாத ஃபார்ம் ஆயிருக்கும், நீங்கள் அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் இது விக்ஸே இல்லாத ஃபார்ம் ஆயிருக்கு, டவுன். இங்கேயும் விக்ஸ் இல்லை, டவுன். இங்கேயும் விக்ஸே இல்லை. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராங் செல்லர் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதில் கம்பேர் பண்ணுறோம் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே வந்து சேமாக தான் மூவ் ஆகும். நிஃப்டி வந்து மேலே போகுது அப்படின்னாலும் பேங்க் நிஃப்டி மேலே தான் போகும். மோஸ்ட்லி அதாவது இது வந்து பாசிபிலிட்டி தான் சொல்கிறோம். பேங்க் நிஃப்டியும் பை ட்ரெண்டில் இருக்குன்னா நிஃப்டியும் பை ட்ரெண்டில் தான் இருக்கும். நிறைய சான்சஸ் ஆஃப் தட். ஸோ இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ்க்கு இந்த சார்ட் அட்ஜஸ்ட். இப்போ பாருங்கள், சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் மூவ் இன் ரேண்டம், லுக் லைக் ட்வின்ஸ். ஓ, ட்வின்ஸ் மாதிரி தான் இது ஆக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் எ குட் ஐடியா டு ஷார்ட் நிஃப்டி இஃப் பேங்க் நிஃப்டி யூஸ் இன் புல் மோட் ஆர் வைஸ் வர்ஸா. ஸோ நீங்கள் வந்து இதை இங்கே வந்து பை பண்ணிட்டு இந்த நிஃப்டியில் பை பண்ணிட்டு பேங்க் நிஃப்டியில் செல் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நாட் அ குட் ட்ரேட். அதுதான் நம்ம இந்த இதில் பார்த்துருக்கோம். ஓகே, ரெண்டுமே உங்களுக்கு பை, சப்போஸ் நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் பை எடுக்கிறீங்க அப்படின்னா நிஃப்டிலையும் போய் நம்ம க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இதில் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் ஆமையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளூ மாதிரி நம்மளுக்கு. நிஃப்டி வந்து மேலே போச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் மேலே போகும், நிஃப்டி கீழே வந்ததுன்னா பேங்க் நிஃப்டியும் கீழே வரும். அப்படியே எஸ்ஜிஎஸ் நிஃப்டி. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் இதில் வந்து இது வந்து 15 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 15 டைப்ஸ் ஆஃப் சிபிஆரில் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம். ஓகே, ஓப்பன் ட்ரைவ், அதுக்கடுத்தது வந்து ஓப்பன் ட்ரைவ் ரிஜெக்ஷன், அதுக்கடுத்தது வந்து பிவட் ப்ரெஷர் ட்ரேட், ஈவினிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார், வர்ஜின் சிபிஆர், அதுக்கடுத்தது வந்து ரெட் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட், க்ரீன் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட், கேப் அப் ரிஜெக்ஷன், சிபிஆர் ரேஞ்ச் பிரேக் அவுட், கேப் டவுன் ரிஜெக்ஷன், எம்ஆர்விஎல், டபிள்யூஆர்விஎல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எம் டைப்பில் இருக்கும், டபிள்யூ டைப்பில் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபிஓ, ரெட் கேண்டில் பிரேக் அவுட், க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட். இது வந்து 15 வந்து ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். உங்களுக்கு இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா இந்த 15 ஸ்ட்ராட்டஜிஸும் நம்ம நெக்ஸ்ட்டு இதில் போடலாம். இப்போ வாங்க இன்னைக்கு நம்ம இந்த ஒரு ஒரு ஸ்கிரிப்டாக பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கு இந்த சிபிஆர் ட்ரெண்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஓகே, நான் வந்து லீகான்றதை வச்சுருக்கேன். இந்த லீகான்றதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு உங்களுக்கு இந்த செட்டிங்ஸில் போயிட்டு என்னெல்லாம் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், டீசெலக்டோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நிறைய இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேமரால பிவோட் பாயிண்ட்ஸு, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் பிவோட் பாயிண்ட்ஸு, இது 20 SMA, இது வந்து 200 SMA இதை வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இன்றைக்கி பிவோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த 15 மினிட்ஸில். அது இல்லாமல் வந்து இந்த லீகா இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது R1H3 அதாவது வந்து ஹை
ரெசிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி இங்கே இந்த மாதிரி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பை எடுத்துருக்க மாட்டோம், இங்கேருந்து ஒரு செல்லு தான் எடுத்திருப்போம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட பேங்க் நிஃப்டி. இது வந்து சில்வரில் நான் சொன்னேன், இது வர்ஜன் சிபிஆர். இப்போ வந்து க்ரூட் ஆயிலில் நம்ம போய் பார்க்கலாம். ஒரு உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த ஸ்கிரிப்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. இது இங்கே பாருங்கள், இதுலையுமே பாருங்கள், இது வந்து வைடு சிபிஆர். இன்றைக்கி வந்து ரொம்ப மூமெண்ட்லாம் இல்லை, இதுவுமே இந்த பவுண்டரிஸ் இதுக்குமே இது இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு நல்ல குட் ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங் டே. ஸோ இது இங்கேருந்து சிபிஆர்லேருந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் கீழே தான் இங்கே ரெட்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து S1 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து க்ரூட் ஆயிலோட. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம காப்பரில் பார்ப்போம், காப்பரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காப்பரில் வந்து பார்த்திங்கன்னா வைடு சிபிஆர், இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகும். இது நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நேரோ சிபிஆர் ட்ரெண்டிங் டேவாக இருந்து பாருங்கள். இது மேலே பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து பை ட்ரெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.